ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வந்திருக்கு இந்த தேர்வு வந்து ஒரு ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட போஸ்டிங்ஸ் உள்ள ஒரு நோட்டிஃபிகேஷனாக அமைஞ்சிருக்கு இந்த எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா சிக்ஸ்த்து ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடக்க போகுது இந்த எக்ஸாமுடைய உடைய லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளையிங் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி எட்டு ஃபெப்ரவரி மாதம் ஃபிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நம்ம நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸில் உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணிட்டு பிறகு தான் அப்ளை ஆப்ஷனுக்குள்ளார போகணும் இதே இது நான் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அந்த ஓடிஆரை வந்து ஓடிஆர் மூலமாக ரினியூ பண்ணிவிட்டு ரினியூ பண்ண வேண்டியது இருந்தால் பண்ணிவிட்டு அகைன் யூ கேன் அப்ளை ஆஸ் யூஷுவல் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன அப்படின்னா சில போஸ்டிங்ஸை வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிற சில போஸ்டிங்ஸை வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க இந்த இதில் முன்னாடியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த போஸ்டெல்லாம் தனியாகவே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வெளியிட்டுட்டு இருந்தாங்க அதன் காரணமாக என்ன அப்படின்னா போஸ்ட் சூஸிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம என்னென்ன இந்த மாதிரி போஸ்ட்களுக்கெலாம் அப்ளை பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக வேண்டி போஸ்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு புதிய ஃபீச்சர் ஒன்று இங்கே இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய விண்டோவில் பார்ப்பீங்க என்ன அப்படின்னா இப்போ இந்த ஃபாரஸ்ட் கார்டு மட்டும் நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒன்லி ஃபாரஸ்ட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபாரஸ்ட் கார்டு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை எல்லா போஸ்ட்டும் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆல் போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி அப்ளை பண்ணலாம் ஸோ இது வந்து நம்ம பண்ணும்போது கவனத்தில் வச்சுக்கணும் மோஸ்ட்டாக எல்லாருமே ஆல் போஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் பட் இந்த ஃபாரஸ்ட் கார்டு அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் சில பேசிக் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சுருக்குறாங்க ஃபிசிக்கலில் அதாவது இப்போ ஹைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மேல் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் கேர்ள்ஸாக இருந்தால் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும் மேல் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி டூ சென்டிமீட்டருக்கு மேலே அந்த லிமிட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டான டேட்டா தெரிஞ்சுப்பீங்க ஃபாரஸ்ட் கார்டு இதெல்லாம் தவிர்த்து வேறு என்ன போஸ்டிங் இருக்குதுன்னா ஆஷுஷியல் விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட் ஸ்டெனோ எல்லாமே இருக்குது ஸோ இந்த வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏஜ் லிமிட் வந்து ஃபார்ட்டி டூ தான் எல்லா கேட்டகரிஸ்க்கும் பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாருக்குமே ஃபார்ட்டி டூ தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அண்ட் மினிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தா யூஷுவல் நமக்கு தெரியும் எயிட்டீன் ப்ளஸ்ஸாக இருக்கவங்க வந்து அந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து சில டிபார்ட்மெண்ட்டில் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க சில டிபார்ட்மெண்ட்டில் ஏஜ் லிமிட் கொடுக்கல அதையும் அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பேசிக்காக அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்எஸ்எல்சி சம் போஸ்ட் வந்து டிகிரி அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கதா சொல்கிறாங்க அண்ட் ஹ ஹையர் செகண்டரி அதுவுமே இருக்குது ஸோ இதெல்லாம் அந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளார நம்ம பார்த்தோம் அப்படின்னா எது எதுலலாம் நம்ம எலிஜிபிளாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஏற்கனவே நான் எந்த ஃபீஸ் எக்ஸம்ஷனும் வாங்கலை அப்படின்னு சொன்னிங்கன்னா யூ கேன் ட்ரை ஃபார் தட் ஃபீஸ் கன்செஷன்லாம் முதல்ல வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிளா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஐ திங்க் த்ரீ டைம்ஸ் தான் ஃபீ கன்செஷன் எக்ஸம்ஷன் அதாவது ஃபீ கட்டாமல் ஃப்ரீயாக எழுதுறதுக்கு உண்டான வழிகள்லாம் இருந்தது இருந்திருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் எலிஜிபிளா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுங்கள் ஸோ அது ரொம்ப முக்கியமானது சம்டைம்ஸ் அதை வச்சு எலி கழிச்சு விடுறதுக்கும் பார்த்துருவாங்க ஸோ அதனால் ஃபீ எக்ஸம்ஷன் உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்துக்கோங்க இதுக்கான ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் அப்படின்னு ஒன்று நெக்ஸ்ட்டு ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸு ஆப்டிடியூட் ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஸ்கோரிங் அப்படின்னு இந்த பேப்பரை சொல்லுவாங்க இதில் வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னா எழுபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொன்னால் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் மொத்தமாக ஒரு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்குது ஒரு கொஷினுடைய உடைய மார்க் எவ்வளோனா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் டோட்டலி இட்ஸ் ஃபார் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு இருக்குது ஸோ இந்த தமிழ் பேப்பரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பராகவும் இருக்கும் ஸ்கோரிங் பேப்பராகவும் இருக்கும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி பேப்பர் அப்படின்னா நூறு கொஸ்டினில் சிக்ஸ்டி மார்க்ஸ் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் கம்பல்சரியாக வாங்கினா மட்டுமே நம்மளுடைய இதர பகுதிகளை திருத்துவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ்டி மார்க்ஸ்க்கு மேற்பட்டு நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்குமே நம்மளுடைய ஃபைனல் டோட்டல் மார்க்கில் கன்சிடர் பண்ணுவாங்க அதன் மூலமாக நம்ம சிக்ஸ்டி ப்ளஸ் நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு நம்மளுடைய ரேங்க் அண்ட் மார்க்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் ஸோ அதுதான் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஸ்கோரிங் பேப்பருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி ஃபஸ்ட்டு சிக்ஸ்டி மார்க்ஸ் மேலே அப்படின்னா தான் மற்ற எல்லாமே திருத்துவாங்க அப்படிங்கிறத மனதில் கொள்ளணும் அதே மாதிரி சிக்ஸ்டி மார்க்ஸ்க்கு ப்ளஸ் நம்ம மேக்ஸிமம் வாங்க ட்ரை பண்ணணும் ஆக்சுவலி நிறையா டைம் இதுலலாம் நைன்ட்டி செவன் அந்த மாதிரிலாம் வாங்குவாங்க ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா நைன்டி செவன் கொஷின்ஸ்லாம் நல்லா போட்டு நிறைய பேர் மேக்ஸிமம் வாங்குவாங்க ஸோ இதை வந்து ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்னா எழுபத்தஞ்சி கொஷின்ஸ் அதெல்லாம் நம்ம நார்மலாக சிலபஸ் படி படிச்சிடலாம் ஈஸியாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் உடைய நோ பேட்டர்ன் அண்ட் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க சில அம்சங்கள் முக்கியமான அம்சங்கள் மேற்கொண்டு நிறைய தகவல்களை வந்து அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து இந்த குரூப் ஃபோருக்காக வேண்டி நான் நிறைய வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் மற்றும் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் எனக்கு தெரிவிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்